எங்க வீட்ல எப்பவுமே நாங்க சந்தோஷமாவும் ஆரோக்கியமாவும் இருக்கறோம்னா இந்த சூர்யா பிராண்ட் ரைஸ் தான். ஸ்போர்ட்ஸ்க்காக எதுமே பண்ணது கிடையாது. பியூட்டி இல்லனா அந்த கெத் அப்படினு பார்த்தா அஜித் சார். வந்து இப்ப நான் பேசிக்கலி வந்து அபார்ட் ஃப்ரம் மூவிஸ் ஆக்டிங் ஐ அம் ஆல்சோ நாட் ஃபிலிம் டைரக்டர். எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக தான் நடந்திருக்கும். இந்த தமிழ் ரோக்கர்ஸ் எல்லாம் பார்க்காம டி மக்கள் சொல்கிறாங்கன்னு தெரியல. பிடிச்சிருந்தா மறுபடியும் பண்ணலாம், இல்லைனா இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம்னா எம்பிரான்மென்ட் மூவியோட ஹீரோ பத்தி தான் பார்க்க போறோம். ஹாய் ஹாய் வணக்கம் சினி வில்ல வியூஸ் எல்லாருமே வணக்கம். ஹாய் ப்ரோ. எப்படி போயிட்டு இருக்கு உங்க கேரியர்லாம்? கேரியர்லாம் அப்படியே போயிட்டு இருக்கு. சோ கொஞ்சம் எக்ஸைட்டடா இருக்கு, கொஞ்சம் நர்வஸா இருக்கு. பிகாஸ் மார்ச் 22 எம்பிரான் வந்து ரிலீஸ் ஆகும். ரைட். சோ யா அந்த ஒரு ஃபீலிங்ல இருக்கு. ஓகே. நீங்க 2000 வந்து டெபிட் பண்ணிட்டு இருந்தீங்க. ஐயா சாரி, 2007ல வந்து நீங்க டெபிட் ஃபிலிம் பண்ணிட்டு இருந்தீங்க. இப்போ வந்து 2019ல வந்து இப்போ ஹீரோவா பண்றீங்க, அது தமிழ் இண்டஸ்ட்ரியில. சோ உங்களோட ஜர்னி டிராவல்? இல்ல, 2007ல நான் ஹீரோவா தான் பண்ணிருக்கேன். பட் என்னன்னா, நான் வந்து சி ஐ ஸ்டார்ட் மை கேரியர் வித் மலையாளம் ஃபிலிம்ஸ். ஸோ நான் வந்து 10 படம் மலையாளத்தில் பண்ணியிருக்காங்க. பட் என்னென்னா, 2007ல நான் வந்து டெபியூ பண்ணும்போது நான் வந்து இங்கே செயின்ட் ஜோசப்ஸ் காலேஜில் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருந்தேன். ஓகே. ஸோ நம்ம ஜேபிஆர் காலேஜில் இன்ஜினியரிங் பண்ணிட்டு இருக்கும்போது ஆஸ் யூ நோ இட்ஸ் லைக் அகாடமிக்லி கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியிருந்தது. ஸோ அதனால் ஐ டென்ட் கான்சன்ட்ரேட் மச் ஆன் ஃபிலிம்ஸ். ஓகே. ஸோ அதனால் வந்து ஒரு 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் அப்படியே போச்சு. ஸோ மறுபடியும் ஐ திங்க் ஒரு 2013 அந்த 14 அந்த டைமில் இருந்து தான் ஐ ஸ்டார்டட் பேக் டு மூவிஸ்னு சொல்லலாம். பிகாஸ் இன்ஜினியரிங் எம்பிஏ முடிச்சு ஃபுல்லாக அகாடமிக்ஸ் எல்லாம் முடிஞ்சு அப்படியே சைடில் வச்சுட்டு அப்படியே சினிமாக்குள்ளே வந்துட்டேன். ஸோ யா ஃப்ரம் 2013-14 என்றால் பார்த்தோன்னா இட்ஸ் ஓகே, கோயிங் குட் ஸோ ஃபார். ஓரளவுக்கு நல்லா போயிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு 2014-15 தான் வந்து விக்ரமன் சார் படம் ரிலீஸ் ஆச்சு. ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது. பிகாஸ் எனக்கு படம் எப்படி இருந்தாலும் அது ஒரு அட்ரஸ் தான், ஏன்னா விக்ரமன் சார் லான்ச் பண்ண ஹீரோ அப்படின்னு சொல்கிற அட்ரஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா ஐ டிட் தெலுங்கு அண்ட் ஹிந்தி ஃபிலிம் ஆல்சோ, அண்ட் நவ் பேக் டு தமிழ் இண்டஸ்ட்ரி வித் எம்பிரான். ஸோ இப்போ இன்னொரு ஷூட்டும் போயிட்டு இருக்கு. ஸோ அப்படி அதான் கேட்டேன். கேள்விப்பட்டேன் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃபிலிம்லேயே வந்து அவார்ட்ஸ்லாம் வாங்கினதா? அவார்ட்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்காமா, பெஸ்ட் நியூ கமர் அவார்ட்ஸ் எல்லாம் கிடைச்சிருந்தாங்க. அவ்வளோதானா? ரெண்டு வார்த்தை தானே, அதை பற்றி சொல்லுங்க. அங்கீகாரம் கொடுத்த மாதிரி. So that's definitely it's a close to heart feeling da. விக்ரமன் சாரோட நீங்கள் சேர்ந்து பண்ணீங்க, ஸோ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஐயோ டெஃபினெட்லி, தட்ஸ் டெஃபினெட்லி என்ன சொல்கிறது, ஒரு பெரிய பெரிய ப்ளஸ்ஸு தான். ஏன்னா நம்ம அவ்வளோ எனக்கு வந்து லைக் யூனோ அத்தனை படங்களும் நம்ம பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ ஏன்னா சூரிய வம்சம் இல்லை வானத்தை போல இல்லை பூவேனுக்காக இந்த மாதிரி படங்கள் எல்லாம் புது வசந்திலிருந்து பார்த்தோன்னா கம்ப்ளீட் ஃபிலிம்ஸ் வந்து இட் இஸ் லைக் மை ஃபேவரேட் ஃபிலிம்ஸ். ஸோ விக்ரமன் சாரோட ஆஃபர் வரும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன். ஸோ நான் வந்து லைக் யூனோ இப்போது விக்ரமன் சார் படம் பார்க்கும்போது அந்த ஆஃபர் வந்தபோது நான் வந்து சார் ஸ்டோரி என்ன சார் அப்படிலாம் கேட்கவே இல்லை. ஏன்னா விக்ரமன் சார் படம் பண்ண போகிறோம் அந்த ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன். ஸோ ஐ வாஸ் வெரி ஹாப்பி. அண்ட் எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னா, அந்த ஒரு படத்துலேயே வந்து கிளைமேக்ஸில் வந்து ஒரு சாங் இருக்குது. ஸோ அந்த கிளைமேக்ஸ் சாங்கில் வந்து ஐ திங்க் தமிழ் இண்டஸ்ட்ரியில் அத்தனை பேரும் வந்து கெஸ்ட் அப்பியரன்ஸாக நடிச்சிருக்காங்க. லைக் ஆக்டர் சூர்யா சார், ஜெயம் ரவி சார், அங்கேருந்து சங்கர் சார், முருகதாஸ் சார், பாலஜந்தர் சார், மணிவர்ணர் சார், அத்தனை பேரும் அரவுண்ட் கிட்டத்தக்க ஒரு 40-50 ஆர்டிஸ்ட் யூனோ டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட் வைஸ் ஒரே ஒரு சீக்வென்ஸில் வந்து கெஸ்ட் அப்பியரன்ஸாக வந்து எங்கூட நடிச்சிருக்காங்க. ஸோ ஐம் வெரி ஹாப்பி தட் இன் ஒன் மூவியில் அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சிது. ஸோ ஐ எம் ரியலி ரியலி பிளெஸ்ட் டு பி பார்ட் ஆஃப் விக்ரமன் சார்ஸ் மூவி தட் டைம், அண்ட் நவ் ஐ எம் ரியலி பிளெஸ்ட் டு பி பார்ட் ஆஃப் எம்பிரான். ஓகே சார், நான் ட்ரெய்லரில் ஒன்று நோட் பண்ணேன். என்ன நோட் பண்ணேன்னா, ஹீரோயின் நாம் வந்து இப்போ நான் எதனா ரியாக்ட் பண்ணால் தான் நீங்கள் எதனா ரியாக்ட் பண்ண முடியும். லைக் ஆக்ட் பண்ணும் போது அவங்க வந்து லைக் ஹைடெல்லாம் அப்படியே இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஆக்ட் பண்ணணும், ஒவ்வொரு சீனுக்கும் நீங்கள் உங்களோட எமோஷன் வந்து காட்டணும்.
ரொம்ப டஃப்பாக அந்த இருக்கும் அந்த சமயம். ஸோ எப்படி நீங்கள் வந்து ஹேண்டில்? ஆக்சுவலாக வந்து அந்த ஃபுல் சீக்வென்ஸ் நீங்கள் சொல்கிற அந்த சீக்வென்சஸில் வந்து லைக் டஃப்பான விஷயம் வந்து ஆக்சுவலாக ஹீரோயினுக்கு தான். ஏன்னா ராதிகா ஹேஸ் டன் எ குட் ஜாப் பிகாஸ் ஆக்சுவலாக ரியாக்ட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸி, பட் யூனோ என்ன நடந்தாலும் அப்படியே லைக் யூனோ யூ ஹேவ் டு ஸ்டிச் யூனோ ஸ்டிட் லைக் எ ஸ்டாச்சு அப்படின்னு சொல்லும்போது இட்ஸ் அ வெரி டஃப் ஜாப். ஸோ யூனோ யூ கெனாட் மூவ், பேச முடியாது இல்லை எதுவும் பார்க்க முடியாது. ஸோ அந்தளவுக்கு ஒரு ஒரு ஸ்டாச்சு மாதிரி இருக்கும்போது இட்ஸ் அ வெரி டஃப் ஜாப். ஸோ தேட் ஐ திங்க் ராதிகா ஹஸ் காட் த கிரெடிட், ஷி ஹஸ் டன் இட் ரியலி வெல். ஸோ எனக்கு வந்து இட் வாஸ் ஃபைன், இட் வாஸ் லைக் நார்மல் நார்மல். அண்ட் லைக் யூனோ த பெஸ்ட் பார்ட் ஆஃப் த மூவி வாஸ் லைக் கிருஷ்ணா சார் புதுசுதா, பட் அண்ட் கேமராமேன் புகழேதி சார் ஆல்சோ புதுசுதா, பட் என்னன்னா டீம் கம்ப்ளீட்டாக வந்து புதுசாக இருந்தாலும் எல்லாருமே யங்ஸ்டர்ஸ். ஸோ அந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு வெறுத்தனமாக ஒர்க் பண்ணிட்டாங்க. அண்ட் எவ்ரி ஒன் இட் வாஸ் லைக் ஏ ஃபேமிலி. ஸோ யூனோ இப்போ டேரக்டர் அசிஸ்டன்ட் டேரக்டர் அந்த மாதிரிலாம் கிடையாது, எல்லாருமே சேர்ந்து ஜாலியாக ஒர்க் பண்ணோம். ஸோ ஐ திங்க் தட் வாஸ் தி மெயின் ஹைலைட். ஸோ எங்களுக்கு எல்லாருக்குமே வந்து நம்ம இப்போ ஐயோ ஷூட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், ஐயோ அது பண்ண போகிறோம் இது பண்ண போகிறோம் அப்படியெல்லாம் கிடையாது. நம்ம ஜாலியாக ஷூட்டிங் அந்த மாதிரி தான் இருந்தோம். ஸோ இட் வாஸ் ரியலி நைஸ் ஆக்சுவலி. சூப்பர் சூப்பர். ஷூட்டிங் பார்ட்ஸில் என்ன இன்ட்ரெஸ்டிங் ஆர் காமெடி இதெல்லாம் நிறைய நடந்திருக்கும், ஸோ அதை பற்றி ஷேர் பண்ணிக்கலாமா? காமெடினா இல்லை லைக் அதான் கம்ப்ளீட் செட் இட் வாஸ் கம்ப்ளீட்லி ஜாலி தான் இருந்தேன் ஃபுல்லாக. நாங்கள் சென்னை அண்ட் பாண்டிச்சேரி ரெண்டு இடத்துலையும் ஷூட் பண்ணோம். இட் வாஸ் ரியலி நைஸ். பாண்டிச்சேரியில் வந்து செம்ம இந்த என்ன சொல்கிறது ஹாட் அந்த கிளைமேட்டை தாண்டி மீதி எல்லாமே இட் வாஸ் நைஸ். அண்ட் அப்புறம் என்ன லைக் இட் வாஸ் நைஸ் கம்ப்ளீட் ஃபன் மூமெண்ட்ஸ்னா எல்லாமே இட் வாஸ் ஃபன். நடக்கலையா இன்ட்ரெஸ்டிங்கான சொல்லும்போது எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக தான் நடந்திருக்கும். அந்தளவுக்கு பெருசாக சொல்கிறதுக்குன்னா லைக் அதான் லைக் எவ்ரி டே வாஸ் நைஸ் அண்ட் யூனோ வி ஆல் வேர் லைக் ஈகர்லி வெயிட்டிங் அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ வி ஆல் ஆக்சுவலி ஓகே எம்பிரா வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம் எப்போ பண்ண போகிறோம் அப்போ அந்த மாதிரி தான் கேட்டுருந்தோம். பிகாஸ் வி வேர் ஆல் நான் சொல்கிற மாதிரி இட் வாஸ் லைக் அ பார்ட் ஆஃப் ஃபேமிலி. ஸோ எல்லாருமே யங்ஸ்டர்ஸ் வேறு. ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இல்லையா? ஸோ இட் வாஸ் நைஸ். ஸோ எல்லாமே ப்ளஸ்ஸாக தான் இருந்திருக்கும். அப்புறம் ஐ திங்க் நானும் ஹீரோயின் தவிர ஐ திங்க் வீல்சேர் ஹஸ் அ மேஜர் ரோல் இன் திஸ். ஸோ வீல்சேர் இஸ் லைக் தி தேர்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேரக்டர். ஸோ தட் வாஸ் ஆல்சோ நைஸ் ஆக்சுவலி. நான் வந்து வீல்சேர் தவிர போகும்போது அந்த விஷயங்கள்லாம் நல்லா இருந்தது. எல்லாமே இட் வாஸ் நைஸ். அண்ட் ஐ ஹவ் யூ நோ நான் வந்து ஹீரோயினை தூக்கி இந்த மாதிரி நிறைய வாட்டி அதுவும் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான். இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லுங்க. ஓகே ஓகே சார், நீங்கள் யாரோட ஃபேன்? நீங்கள் யாரோட ஃபேன் லைக் தளபதியா இல்லை தலையா? அது வந்து இப்போ எப்படி சொல்கிறது எனக்கு தெரியல. பிகாஸ் சி இப்போ ஸ்டைல் அப்படின்னு சொன்னால் டெஃபினெட்லி ரஜினி சார் தான். இப்போது டான்ஸு இல்லை ஃபைட் அப்படின்னு பார்த்தா விஜய் சார், இல்லை நம்ம பியூட்டி இல்லைன்னா அந்த ஒரு கெத்து அப்படின்னு பார்த்தா அஜித் சார். ஸோ இந்த மாதிரி எல்லாருக்கிட்டேயும் பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது. பட் எனக்கு பர்சனலி மை ரோல் மாடல் இஸ் கமல் சார். கமல் சார் அப்போ உங்களுக்கு ரஜினிகாந்த் பிடிக்காது? அதான் சொல்கிறேன், இவர் எல்லாருமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சவர். இல்லை இல்லை நான் அதான் சொல்கிறேன், எனக்கு இப்போ சி இப்போது என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் வந்து இப்போ ரஜினி சார் இருக்கிற பொசிஷனில் வந்து அந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு 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 மனிதனை பார்க்கறது வந்து முடியவே முடியாது. ஸோ தட் இஸ் லைக் என்ன சொல்கிறது, ரஜினி சாரெல்லாம் வேறு லெவல், நம்மளால் லைக் சொல்லக்கூட முடியாது. அதான் விஜய் சாராக இருந்தாலும் அஜித் சாராக இருந்தாலும் எல்லாருமே அப்படி தான் இருக்குது. நான் ஏன் கமல் சாரை சொன்னேன்னா பிகாஸ் கமல் சார் வந்து இப்போ நான் பேசிக்லி வந்து அப்பார்ட் ஃப்ரம் மூவிஸ் ஆக்டிங் ஐ ஆம் ஆல்சோ அன் ஆட் ஃபிலிம் டைரக்டர். நான் ஒரு 10 ஆட் ஃபிலிம்ஸ் எல்லாம் ஐவ் டிரெக்டட், மியூசிக் வீடியோஸ் எல்லாம் டைரக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பேசிக்லி எனக்கு அந்த விஷயத்தில் தான் நான் சொல்கிறேன் கமல் சார் இஸ் மை ரோல் மாடல். பிகாஸ் கமல் சார் ஹஸ் புட் ஹிஸ் ஹேண்ட்ஸ் இன் எவ்ரி ஜோனர் ஆஃப் யூனோ சினிமாவில் ஒரு ஜோனர் அப்படின்னு இருக்குன்னா ஒரு பொசிஷன் இருக்குன்னா அந்த அத்தனை பொசிஷன்ஸ்லையும் வந்து கமல் சார் இருக்கு. ஸோ அதனால தான் ஹீஸ் மை ரோல் மாடல். சரி, எதுக்கு இந்த படம் நேம் வந்து எம்பிரான் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க? டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. யா எம்பிரான் அப்படின்னா லைக் என்ன சொல்கிறது, ஒரு கடவுள், என் கடவுள் அப்படின்னு சொல்கிற ஃபீலிங் தான் அதோட வார்த்தையோட அர்த்தம் வருது. அண்ட் இது படத்துலேயும் அப்படி தான் இருக்கும். ஏன்னா படம் பார்க்கும்போது தெரியும் லைக் ஒரு கடவுள் மூலமாக ஒரு லவ் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அது ஐ கான்ட் ரிவீல் மச், பட் இதுதான் ஒரு பிளாட்னு சொல்லலாம். அண்ட் இட்ஸ் பேசிக்லி லைக் இது ஒரு ஃபீமேல் பெர்ஸ்பெக்டிவாக தான் சொல்லியிருக்கோம். லைக் ஒரு நார்மலாக நம்ம வந்து ஒரு பையன் வந்து பொண்ணை பார்க்குறது, பையன் வந்து சுற்றி சுற்றி நடக்கிறாங்க, இந்த மாதிரி விஷயம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். திஸ் இஸ் ஆக்சுவலி தி ஆப்போசிட். ஸோ அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவில் வந்து ஒரு கடவுள், ஒரு ஒரு சிக்ஸ்த் சென்ஸ் மாதிரி ஒரு கடவுள் ஒரு ஃபீலிங் வந்து எப்படி வந்து யூனோ இட் இஸ் ஹேப்பனிங், அதுதான் விஷயம். நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் பண்ணுறதா எப்படி ஒரு ஜேர்னலில் பண்ணுவீங்க? இது நான் பண்ணிட்டுருக்கேன் ஆக்சுவலாக.
எடுக்கிறாங்க. எம்பிரான் இஸ் பேசிக்லி நாட் லவ் தான், கண்டிப்பாக டெஃபினெட் தி எலமெண்ட் இஸ் லவ் தான், பட் இட் இஸ் நாட் அ லவ் மூவின்னு மட்டும் சொல்ல முடியாது. இட்ஸ் அ லவ் த்ரில்லர் பேசிக்லி, பிகாஸ் இப்போ ராம்காம் அந்த மாதிரி சமீப காலத்தில் பார்த்தா நிறைய படங்கள் வந்து ராம்காம் கேட்டகரியில் இருக்குது. அண்ட் சமீப காலத்தில் பார்த்தா நிறைய மூவிஸ் வந்து இந்த மர்டர் மிஸ்ட்ரி த்ரில்லர்ஸ் அந்த மாதிரி நிறைய கேட்டகரி இருக்குது, ஜோனர் இருக்குது. ஸோ திஸ் இஸ் இன் பிட்வீன் ஆக்சுவலி, ரொமான்ஸும் இருக்குது த்ரில்லரும் இருக்குது, பட் இட் இஸ் டெஃபினெட்லி நாட் ஃபோக்கஸிங் ஆன் anything weird or anything, it's completely on the so called love da, but between hero heroine andra matter da. So makkal suppose poi paakumbodhu only thing that I can guarantee enna solradhu undu enna na idu bayangara brahmanamana oru padama irukku, romba arumaiya irukku, romba enna solradhu different a irukku, bayangaramana enna solradhu out of the box object a irukku, appadi edhume na solla mattom. It's a very decent watchable movie and kandippa idu vandu family oda poi paakalam. Double meaning dialogues illa andha mari ரொம்ப 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 கஷ்டமான விஷயங்கள் எதுவுமே இல்லை, ஸ்ட்ரெயிட் டு த ப்ளாட்டு தான். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, அட்லீஸ்ட் நான் வந்து படம் பார்த்ததுலேருந்து இன்னும் சின்ஸ் ஐம் பீன் வாட்சிங் மூவிஸ் இன் தியேட்டர், ஐ கேன் கேரண்டி ஒன் திங் தட் படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது ஐயோட ஏன்டா இந்த படத்துக்கு வந்தோம், இது ரொம்ப சுமாராக இருக்குது, ரொம்ப கேவலமாக இருக்குது, இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் கண்டிப்பாக வராது. அட்லீஸ்ட் ஒரு ஓகே ஆவரேஜ் நல்ல படமாக இருக்குது, அட்லீஸ்ட் அதாவது இருக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து ஃபேமிலிஸ்க்கு வந்து டெஃபினெட்லி டிக்கெட் எடுக்கலாம். ஓகே ரஜத், நீங்கள் ஹீரோயினை பற்றி என்ன நினைக்கிறீங்க, அவங்களோட ஒர்க் பண்ண? ஹீரோயின் வந்து ராதிகா பிரீத்தி, ஷி ஹஸ் டன் 2-3 கன்னடா மூவிஸ், இது வந்து தமிழில் ஃபர்ஸ்ட் ஃபிலிம். அண்ட் என்ன சொல்கிறது, ஷி வாஸ் வெரி 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 குட் கோ ஆர்டிஸ்ட், பிகாஸ் என்ன சொல்கிறது ஆல்மோஸ்ட் இப்போ ஆக்சுவலாக இந்த படத்தில் ஃபுல்லாக பார்த்தோன்னா மேக்ஸிமம் ஒரு 7-8 கேரக்டர்ஸ் தான் இருக்குது மொத்தமாக, இங்கே வீல் சேர் ஏன்னோ சேர்ந்து சொல்கிறேன், 7-8 கேரக்டர்ஸ் தான் இருக்குது டோட்டலாகவே. ஸோ இந்த 7-8 கேரக்டர்ஸுக்குள்ளே எல்லாருமே அந்த ஒரு பாண்ட் இருந்தால் தான் முடியும், ஏன்னா இல்லைன்னா ரொம்ப போரிங் ஆகிடும். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த சீன்ஸ் பார்த்தோன்னா ஹீரோ ஹீரோயின் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ யூனோ வி ஹாவ் டு ஹேவ் தட் பாண்ட் ஆர் ஃப்ரெண்ட்ஷிப், ஸோ கிவ் அண்ட் டேக் இல்லையா, எல்லா சீன்ஸும் அப்படி தான் இருக்கும். ஸோ ஷி ஹஸ் டன் ஏ ரியலி குட் ஜாப் அண்ட் ஷி வாஸ் வெரி சப்போர்ட்டிவ். அண்ட் சேம் இந்த மாதிரி டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இல்லை கேமராமேன், அசிஸ்டன்ட் கேமராமேன் எல்லாருமே சேர்ந்து ஒரு டீம் ஒர்க்காக கிவ் அண்ட் டேக் இருந்ததுனால தான் இது வந்து டெஃபினெட்லி அந்த ஒரு கேரண்டி நம்மளால் கொடுக்க முடியுது. ஸோ இன் தட் வே இட் வாஸ் ரியலி ரியலி நைஸ். ஓவரால் எம்பிரான் பற்றி நீங்கள் சொல்லுங்கள். அது அப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி எம்பிரான் வந்து லைக் நான் முன்னாடி சொன்ன மாதிரி பிரம்மாண்டமான படம் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். இட்ஸ் வெரி டீசன்ட் வாட்சபிள் ஃபேமிலி மூவி. அண்ட் இது வந்து லைக் நீங்கள் கொடுக்குற காசுக்கு வந்து கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு நல்ல மூவி வாட்ச் பண்ணிட்டோம் அப்படின்னு ஒரு ஃபீலிங்காவது கிடச்சிடும் அப்படின்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ டெஃபினெட்லி வித் ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்து போய் பார்க்கணும். அண்ட் தயவு செய்து இந்த வாட்டி அட்லீஸ்ட் இந்த தமிழ் ரோக்கர்ஸ் எல்லாம் பார்க்காம தியேட்டர்லேயே போய் பாருங்கள், ஏன்னா இந்த மாதிரி மூவிஸ் எல்லாம் வந்து நீங்கள் போய் தியேட்டரில் போய் பார்த்தா தான் வந்து இந்த ஹோல் க்ரூ வில் கெட் எ க்ரோத். ஸோ தமிழ் ரோக்கர்ஸ் அவருக்கெல்லாம் பெரிய பெரிய படங்கள் நிறைய இருக்குது, இப்போ நம்ம கொஞ்சம் விட்டு வச்சுருங்க. ஸோ ப்ளீஸ் கோ அண்ட் சப்போர்ட் அஸ் அண்ட் வாட்ச் இட் இன் தியேட்டர்ஸ். தேங்க்யூ. ஓகே ரஜின், நைஸ் டு மீட் யூ. கண்டிப்பாக எம்பிரான் மூவி வந்து எல்லாருமே தியேட்டரை போய் பாருங்கள், குடும்பத்தோடு போய் பாருங்கள், ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் மூவியாக இருக்கும். ஐ ஹோப் கண்டிப்பாக போய் பாருங்கள். செட்டிநாடு பாரம்பரியம் மிக்க நம்பர் 1 சூர்யா பிராண்ட் ரைஸ், எல்லா நல்ல உள்ளங்களோடு வழங்குகின்றோம் சூர்யா பிராண்ட் ரைஸ்.